நரேந்திர மோடி அரசு கொண்டு வந்திருக்கிற அநியாய அடக்குமுறை சட்டமான குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து அனைத்து உலாக்கள் சமம் சார்பாக நடைபெறுகின்ற இந்த மாபெரும் சட்டமன்ற முற்றுகை போராட்டத்திற்கு எத்தனை அடக்குமுறைகளை ஒடுக்குமுறைகளை கட்டவிழ்த்து விட்டாலும், எத்தனை ஆயிரம் காவல்துறையும் இராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்தினாலும் இந்த போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்து வெற்றிகரமாக நடத்திய அனைத்து இஸ்லாமிய கூட்டு இயக்கங்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா அரசு இன்றைக்கு இந்த சட்டத்தை குடியுரிமை திருத்த சட்டம் என்று சொல்லுகிறார்கள். என்னை பொறுத்தவரையில் இது குடியுரிமை திருத்த சட்டம் அல்ல, இந்திய நாட்டில் இருக்கிற 130 கோடி மக்களின் குடிகளுக்கிற மோசமான சட்டம் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். இந்த நாட்டில் கொடியை உருவாக்கினது நாங்க, டெல்லி செங்கோட்டையை கட்டினது நாங்க, சுதந்திரத்துக்கு வெள்ளக்காரனோட பேச்சுவார்த்தை நடத்தியது நாங்க, ஜாலியன் வாலாபாக்கில் எண்ணற்ற உயிர்களை நெஞ்சை நிமித்தி ஆங்கில பிரிட்டிஷ் படைகளுக்கு திறந்து காட்டியது நாங்கள். 1857 தொடங்கி இன்று வரையில் இந்த தேசத்தையும் இந்த தேசத்தின் விடுதலையும் இந்த சுதந்திர காற்றையும் இந்திய நாட்டின் 130 கோடி மக்கள் சுவாசிப்பதற்கு இன்றைக்கு மிகப்பெரிய அளப்பரிய தியாகங்கள் செய்த இடம் என் இந்திய நாட்டின் இஸ்லாமிய பேரிடம். அந்த இனத்தை கைவருவதன் கடவை வழியாக ஆடுமாடிகளை மேய்க்க வந்த கூட்டம் வெளியேறியது. நாட்டுடைய மத்திய அமைச்சர்கள் சொல்லுகிறான், நேற்று அமைச்சர் சொல்லியிருக்கிறான், இந்த சட்டத்தை ஏற்றுக் கொள்ளவில்லை என்று சொன்னால் துப்பாக்கி சூடுகளை நடத்துவோம், அதே இடத்தில் வெட்டி உங்களை பிரிப்போம் என்கிறான். எழுதி வைத்துக் கொள், ஆட்சி அதிகார திமிரோடு ஆணவ திமிரோடு உச்சாந்தி நின்று கொண்டு கொக்கரிக்கிற கூட்டமே அழிவு நிச்சயம், ஆட்சி தூக்கி எறியப்படும் என்பதை எச்சரிக்கை செய்கிறோம். யாருக்கு யார் வந்து குடியுரிமை கொடுப்பதே? நீங்க எங்களுக்கு வந்து குடியுரிமை கொடுக்கறீங்க. இந்த நாட்டுடைய முதல் குடிமகன் மாலைக்கு முன்பு இருக்கிற டெல்லியில் இருக்கிற இந்தியா கேட்டில் இருக்கிற 93,000 பேர்களை 2/3 பங்கு இந்த நாட்டின் விடுதலைக்கு வித்தாக விழுந்து எங்கள் வீர இஸ்லாமியர்கள் பெயரை தாங்க, எங்கள் திப்பு சுல்தான்கள் பிரிட்டிஷ் படையை ஓட ஓட விரட்டினார். நாட்டு துப்பாக்கியும் கட்ட துப்பாக்கியும் கொண்டு வரும் போது அந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை நோக்கி எங்களுடைய திப்பு சுல்தானுடைய பீரங்கி படைகள் முழங்கினே, உங்கள் அருகம்புல் முழங்கவில்லை, உங்கள் பொருள்கள் முழங்கவில்லை. ஆனா அந்த இனத்தை நீ வந்து இந்திய நாட்டின் குடிமகனா, உங்க அப்பா பேர் எங்க, உங்க அப்பா எங்க பிறந்தாங்க, உங்க அம்மா எங்க பிறந்தாங்க, உங்க தாத்தா எங்க பிறந்தாங்க, உங்க பாட்டா எங்க பிறந்தாங்க, உங்க பூட்டா எங்க பிறந்தாங்கன்னு நீ எங்க கிட்ட வந்து இருப்பிட சான்று கேட்கிற. இருப்பிடமே இல்லாத வந்தேறி கூட்ட நீ வந்து இந்த மண்ணின் ஆட்சியாளராக இருந்த, இந்த மண்ணின் பூர்வீக குடிகளை பார்த்து நீ இருப்பிட சான்று கேட்கிற. இந்த தேசம் இஸ்லாமிய அமைப்புகள் இயக்கங்கள் கட்சிகள் மத குருமார்கள் எல்லாரையும் ஒரே மேடையில் ஒற்றுமையை கொண்டு வந்து நிறுத்தியதற்காக நன்றி சொல்கிறோம். மதச்சார்பின்மை சக்திகளை ஒரே மேடையில் கொண்டு வந்து நிறுத்தியதற்காக நன்றி சொல்கிறோம். எத்தனை அடக்குமுறை காட்டாட்சி தருவார்களை நீ கொண்டு வந்து எங்கள் மீது திணித்தாலும் அத்தனையும் எதிர்கொள்கின்ற சிங்கரிகள் கூட்டம் இந்த மாபெரும் மக்கள் கூட்டம். அதற்காக நாங்க சொல்றோம், இங்க இருக்கிற எடப்பாடி அரசுக்கு சொல்றோம், அண்ணாரப்பட்டியில நடக்காததை இந்த சட்டமன்றத்தில் நாட்டுக்கு நீ தெளிவுபடுத்துற, ஊடகம் இருக்கிறது பத்திரிகை இருக்கிறது நீ சொல்வதை ஒளிபரப்பார்கள் என்று உண்மைக்கு மாறான பொய்யான செய்திகளை கட்டுவித்து விடுகிறார்கள். அமளி வழியில் அறவழியில் 6 நாட்களாக அந்த மக்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். நாங்க என்ன கேட்கிறோம், இந்தியாவில் முன்னுதாரணமாக 11 நாட்டுடைய முதலமைச்சர்கள், ஏன் எங்கள் பக்கத்து மாநிலத்துடைய முதலமைச்சர் காங்கிரஸ் பெரிய இயக்கத்தைச் சேர்ந்த நாராயணசாமி சொல்லியிருக்கிறார், அந்த பச்சை தமிழன் சொல்லியிருக்கிறார், ஆட்சியே போனால் இஸ்லாமியர்களுக்கு துரோகம் செய்கிற இந்த சட்டத்தை நான் புதுச்சேரியில் அமலாக்க மாட்டேன் என்று சொல்றேன். அந்த வழியில நீ ஒரு 11 ஓட்டு, என் பங்காளி ராமதாஸ் ஒரு ஓட்டு, மொத்தம் 12 ஓட்டை போட்டு எங்களை பூரா அந்த உச்சி வெயில நிக்க வச்சிருக்கீங்களே. ஓட்டை தான் போட்ட, நிதிஷ்குமார் மாதிரி ஓட்டை போட்டு நான் சட்டத்தை அமல்படுத்த மாட்டேன்னு சொல்ற நெஞ்சூர இருக்கா அப்படிங்கிறது என்னுடைய தலைவர்கள் எல்லாம் வந்து உங்களை சந்திக்கும் போது சிஏவுக்கு எதிராக நாங்க ஓட்டா போட்டோம் அப்படின்னு கேக்குறாராம். நம்ம குலாம் துறை சபை தலைவர் தான் சொன்னார், உடனே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து, ஆமையா நம்ம ஓட்டை போட்டோம் அப்படின்னாங்களே. இவங்க எல்லாம் நமக்கு முதலமைச்சர், நம்ம என்ன செய்யறது, நம்ம தமிழ் மஞ்சாரி தனியரசு கருணாசு நம்முடைய வேலூர் எம்எல்ஏ
இவங்கெல்லாம் அங்க போய் சொல்றாங்க சட்டமன்றத்துல கடங்களூர் எம்எல்ஏ பேச்சு எடுபட மாட்டாங்குது. நம்முடைய பிரின்ஸ் வந்து சொன்னார் காங்கிரஸ் பேரியக்கம் உங்களுக்கு துணை நிற்கும் என்கிறார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட சட்டமன்றத்தில் இருக்கிற அத்தனை எதிர்கட்சிகளும் இந்த சட்டத்தை இந்த மண்ணில் நாங்கள் அமல்படுத்த மாட்டோம். அது என்பிஆர் இருக்கலாம், என்ஆர்சி இருக்கலாம், சிஏவா இருக்கலாம். இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை இஸ்லாமிய உறவுகளை இனம் பிரிக்கிற இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். கேட்டுக்கொள்ள மறுக்கிறீர்கள். இந்த பேரணி முற்றுகையின் ஊடாக நாங்கள் உங்களிடத்தில் வேண்டுவது ஒன்றுதான். இந்த 11 மாநில முதலமைச்சர்கள் வழி நின்று தமிழ்நாட்டில் இந்த சட்டத்தை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் என்று தமிழக முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்ட வரையில் இந்த மாபெரும் போராட்டம் ஓயாது, ஓயாது. ஒன்று கூடுவோம். எத்தனை வெயில் புயல் வெள்ளம் எது வந்தாலும் இங்க பாருங்க, ஆண்களும் பெண்களும் அண்ணா சாலையில இருந்து இங்க வரையில ஒரு ஆளு இந்த வெயிலுக்கு இந்த சூரிய வெப்பத்திற்கு எதற்கும் அஞ்சாமல் இந்த தேசத்தின் கொடிகளை கைகளிலே ஏந்தி நிற்கிறானே, இவனை விட உனக்கு நாட்டுப்பட்டுக்கு உலகத்துல எவன்டா இருக்கிற எடுத்துக்காட்டா எவன் இருக்கிற? தன் கண்ணங்களிலும் கைகளிலும் இந்த தேசத்தின் கொடிகளை பச்சை குத்திக் கொண்டிருக்கிற என் இஸ்லாமிய உறவுகளை பார்த்து தீவிரவாதி என்கிறாய், பயங்கரவாதி என்கிறாய், பாசிச இந்து மதம் பிடித்த கும்பல்களே, மதத்தின் பெயரால் மனிதத்தை படுகொலை செய்து, மதத்தின் பெயரால் மாண்பை படுகொலை செய்து, மதத்தின் பெயரால் வேற்றுமை ஒற்றுமை என்கிற இந்த தேசத்தை படுகொலை செய்து என்னத்தனை அள்ளிட்டு போறீங்க, என்ன அள்ளி போறீங்க? ஒன்னு அள்ளிக்கு போறதுல உனக்கும் ஆரணிதான், எங்களுக்கும் ஆரணிதான், எழுதி வைத்துக்கோள் ஆட்சியாளர்களே. அதனால் சொல்லுகிறோம், எங்கள் நியாயமான இந்த ஜனநாயக போராட்டத்தின் உரிமைகளை, இந்த நியாயமான எங்கள் ஜனநாயக போராட்டத்தின் வேண்டுகோள்களை ஏற்றுக்கொள் இந்திய அரசே. ஏற்க மறுத்தால் ஏற்கும் வரை போராட்டம் தொடரும், தொடரும், தொடரும். வாய்ப்புக்கு நன்றி.